பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய ஆற்றலை நாம் இப்படி கணக்கிட முடியும். விளையாட்டு உலகம் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஓட்டப்பந்த வீரர்கள் இருக்கிறாங்க, பலு பலு தூக்கும் வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மனிதனுடைய ஆற்றலை எப்படி கணக்கிடுவது? சரீர பலன்னு நான் சொல்றேன், சரீர பலம், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் 150 பவுண்ட் அல்லது 100 கிலோ எடை இருப்பதினாலே அவன் ஆற்றல் உள்ளவன் அல்ல. அது உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து கிட்டத்தட்ட 83-84 கிலோ எடை இருக்கிறேங்க. எங்களா இந்த மூடியை என்னால் திறக்க முடியாது, நீங்க நம்புறீங்களா? இப்ப இல்லை, புதுசுல, புதுசு வாங்குறல்ல, இந்த மூடியை என்னால் திறக்க முடியாது. நான் 84 கிலோ எடை இருக்கிறேன். சரியா? என்னால 10 கிலோ சுமந்து கொண்டு 20 படி ஏற முடியும். எக்ஸாக்ட்லி 20 ஸ்டெப்ஸ் ஐ கேனாட். நான் அப்படிதான் நான் சிக்கிட்டேன் 2011 ஆம் ஆண்டு பெங்களூர் சென்று நான் திரும்பி வரும்போது கிட்டத்தட்ட 15 கிலோ என்னுடைய பேங்கை சுமந்து கொண்டு நான் மேலே ஏற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்னால் ஏற முடியல, என்னுடைய தொண்டை நெருக்கப்பட்டது. அது இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நான் நம்பலை. என்னடா அது, ரொம்ப விசித்திரமாக இருந்தது. விளங்குதுங்களா? ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வைத்தோ எடையை வைத்தோ இன்னும் அனுபவத்தை வைத்தோ அவன் ஆற்றல் உள்ளவன் என்று ஒரு நாளும் முடிவு செய்ய முடியாது. சரி, ஏலா பள்ளத்தாக்கிலே ராட்சத தோற்றமாக கோலியாத்து நின்று கொண்டிருக்கிறான் இல்லைங்களா, இந்த புறத்திலே இளம் வாலிபனாகிய தாவீது நின்று கொண்டிருக்கிறான். யார் ஆற்றல் உள்ளவன்? என்ன நினைச்சிருப்பாங்க பெலிசிய படைகள்? ஆஹா, சிரிச்சிருப்பாங்கல்ல, பொடி பையன், கொசு கொசு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாருங்க எங்க தலைவர், என்ன தலைவா அப்படின்ட்டு இருப்பாங்க, குரல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்ல, மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாருங்க எங்க தலைவர், அவன் என்னங்க அவன் ஒரு பொடி பையன். முடிவு எதை வெளிப்படுத்தினது? அதனால நம்ம மற்றவங்களுக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையோன்றது நம்ம ஒன்றும் கணக்கிட வேண்டிய பெரிய வேலை இல்லைங்க நமக்கு. என்னுடைய ஆற்றல் எப்படி இருக்கு அதை கூட நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்வீர்களானால் சில நேரத்தில் சில கடினமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டியதாக. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதினால என்ன பலன்? எனக்கு ஆற்றல் இல்லை என்றால் நான் ஏன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும்? அந்த கேள்வி கேட்க மாட்டீங்களா? எதுக்கு கடவுள் உங்களை ரசித்தாரு? எதுக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரு? சும்மா சுத்தினுவாப்பா, எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி அப்படியே வேடிக்கைலாம் பார்த்துனுவா அப்படியா? மிகப்பெரிய தவறு செய்து கொண்டிருக்கு. யோபு கூட அப்படிதான் யோசிச்சிருப்பார். அடடா, கடவுள் அற்புதமானவர், அதிசயமானவர், படைத்தவர், யோ என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சுக்கிறாரு. ஒரு கடுமையான சோதனையை யோபினுடைய வாழ்க்கையிலே கடவுள் அனுமதித்தார்.
இதில் கடவுள் நல்லவரா, கடவுள் வல்லவரா, கடவுள் ஞானம் உள்ளவரா, கடவுள் நீதி உள்ளவரா, இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க. இப்ப யோபு ஆற்றல் உள்ளவரா, இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றதுங்க? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி நிப்பாங்களா? இந்த எப்படி முடிவுக்கு வரீங்க நீங்க? அதாங்க ரொம்ப முக்கியம். யோபுவே இல்லையா, வாழ்க்கையில் தென்றல் வீசும் போது, வாழ்க்கையின் சுகம் தொடரும் போது, வாழ்க்கையில் சாதனைகள் படைக்கும் போது, நல்லவர் வல்லவர் ஆர்ப்பரிப்போம் கொண்டாடுவோம், ரொம்ப நல்லதுங்க, கொண்டாடலாம். எல்லாவற்றாலும் கைவிடப்பட்டு, தனிமைப்படுத்தப்பட்டு, உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நொதித்து போய், வேதனையினாலே ஒரு புழுவை போல துடித்து கொண்டிருக்கும் போது ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்லாம் இருக்குங்களா? இப்படி காமிக்கலாம். ஒரு ஆளு நான் இன்னும் பார்க்கலங்க, எனக்கு 66 வயசு முடிஞ்சிருச்சு. I never seen any such person. நான் வேதத்திலையும் பார்க்கல, உலகத்திலையும் பார்க்கல. நீங்க பார்த்துட்டீங்களா? ஆடுவோம் கொண்டாடுவோம். நான் ஏன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறேன்னா, இன்றைக்கு திருச்சபையிலும் கிறிஸ்தவ சமுதாயத்திலும் எதற்கு முக்கியத்துவம்? ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், அதுவா ஆற்றல்? ஆற்றலுடைய வெளிப்பாடு அதுவா? ஒரு சிந்திக்க மாட்டீங்களா? ஒரு பொதுவான ரீதியில கூட சிந்திக்க முடியலன்னா அது என்ன சமுதாயம்? சரிங்க, அங்க கொஞ்சம் நிறுத்திட்டு, இன்றைக்கு இன்னமும் சிறப்பு தினம்ன்றாங்களே, இன்னைக்கு என்ன சிறப்பு தினம்ங்க? உதயகுமார் நல்ல மாணவருங்க, இவரு என்ன உதயகுமார் தகப்பன் தினமா சார்? ஃபாதர்ஸ் டே. அப்புறம் அதை சொல்லி நீங்க யோகா தினம் என்னைக்குங்க? இன்னைக்கு தானா? பரவாயில்ல, என்ன சொல்றாங்க ஃபாதர்லாம், நீங்க ரொம்ப அழிச்சிக்காதீங்க, யோகால போயிடுங்கன்றாங்க. உங்களுக்கு நிம்மதி, எங்களுக்கு நிம்மதின்றாங்க போலுது. யோசிக்கணும். இன்றைக்கு தினமலர் பேப்பர்ல படித்து கொண்டு இருக்கிறது, அங்கதான் இருக்குது. அது சில பிரபலங்கள் யோகாவை பற்றி கருத்து சொல்றாங்க. உள்ளமும் உடலும் புது பலன் அடைய நான் யோகாவை பயிற்சிக்கிறேன். எப்படிங்க யோபுக்கு சொல்லி கொடுக்கலாங்களா யோகா? அவன் கொஞ்சம் முன்னால பிறந்துட்டாருங்க. எப்படிங்க யோபுக்கு யோகா சொல்லி கொடுக்கலாமா? யோபினுடைய வேதனை துயரம் அவன் சொல்றான் பாருங்க, அவமான 15 வசனத்தில், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நான் இந்த சமுதாயத்திலே சிறுமைப்படுத்தப்படுகிறேன். இப்படி யோகா செய்யலாங்களா? பி சீரியஸ். நேற்று கூட நான் சன் டிவியில கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதனுடைய விவாதத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன், ரொம்ப கவனமா. சரிங்களா, சுருக்கமா சொல்றேன், இந்து மதத்தினுடைய ஒரு மாயை, இந்து தத்துவத்தினுடைய ஒரு பயங்கரமான பொய். என்ன தெரியுமா? மனிதா நீ ஆற்றல் படைத்தவன், நீ பரம ஆத்மாவின் அங்கம், ஆற்றல் உனக்கு வெளியே இருந்து அல்ல, உனக்கு உள்ளே இருந்து. அதான் தத்துவம் அசின்னு பேர் அதுக்கு சமஸ்கிருதத்துல. நீ ஆற்றலை இந்த இயற்கை சக்திகளில் இருந்தோ, உணவுகளில் இருந்தோ, அதில் இருந்தோ, இதில் இருந்தோ பெற வேண்டிய அவசியம் இல்லை. நேத்து ஒருத்தர் நாராயணன் நினைக்கிறேன் அந்த ஆள் பேரு, பிஜேபி கட்சியை சேர்ந்த நாராயணன் என்பவர் சன் டிவியில பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது இயற்கையின் அழிவுகள் மனிதனை தாக்கும் பொழுது
யோகா சக்தியினாலே நாம் எதிர்த்து போராட முடியும்னு சொல்றாங்க அவர். புரிந்துங்களா? அதாவது மனிதனுடைய உள்ளத்தில் சக்தி இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். மனிதனுக்குள்ளே சக்தி இருக்குதுங்களா? இந்த இப்ப 10-ம் அதிகாரம் படிச்சீங்களா? ஏதாச்சும் மனித சக்தி பார்த்தீங்களாங்க? திருப்பி வீட்டில் போய் படிங்க. யோபின் புத்தகம் எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தின் முடிவிலே சொல்றார், சிருஷ்டிகராகிய கடவுளே, என்னை ஏன் சிருஷ்டித்தி? அங்க 18-ம் வசனத்துல படிங்க, 18-ம் வசனத்துல என்னை ஏன் ஆண்டவரே தாயின் கற்பத்தில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீர்? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் இறந்து போயிருப்பேனானால் எவ்வளவு நலமா இருக்கான். அப்ப அவருக்குள்ள உள்ள சக்தி ஒண்ணு இருந்திருந்தா இப்படி பேசினுப்பாரா? இப்ப எது உண்மை இப்படி நான் சிந்திக்கணுங்கம்மா? ஏதோ பைபிள் படிச்சோ போனோம், அப்படிலாம் வாழ முடியாதுங்க. நம்ம இன்னும் நம்ம இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒன்னத்தையும் ஒழுங்கா சொல்ல தெரியல நமக்கு. ஆனா தான் நம்ம ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். கடவுள் மனிதனால் படைக்கப்பட்டவன் தான் உலகத்தை ஆளுகிற ஆளுமையை வல்லமையை மனிதனுக்கு கடவுள் கொடுத்தார். உண்மைதான். ஆதியாகமம் 2-ம் அதிகாரத்தோடு அது முடிவடைந்தது. காரணம், 3-ம் அதிகாரத்திலே மனிதன் பாவத்துக்கு இடம் கொடுத்தபடியினாலே அவன் பாவத்துக்கும் சாத்தானுக்கும் பாவத்தின் விளைவாகிய தீமைக்கும் சாவுக்கும் அடிமையாக்கப்பட்டான். அவனுக்குள்ள என்ன சக்தி இருக்கும்? புரிதுங்களா? ஆகியனாலதான் சீர்திருத்த தலைவராகிய மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் எராஸ்மஸ் என்கிற தலை அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த கத்தோலிக்க திருச்சபையின் தலை சிறந்த இறையிலாளர். சும்மா சாதாரண, ஹி வாஸ் எ ஜெர்மன். சும்மா ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன், அதெல்லாம் ஒரு என்னங்க பிட்டின் வாங்கல, அந்த மாதிரி கிறிஸ்தவ இறையில ஜெர்மானிய இறையில்களை மிஞ்சி இன்னும் யாரும் சிந்திக்கல. அவ்வளவுதான், அதோட நிறுத்திருங்க. யாரும் சிந்திக்க போறதுக்கு. ஜான் கால்வின் வாஸ் நாட் எ இங்கிலீஷ் மேன், ஹி இஸ் எ பிரெஞ்ச் மேன். ஆனால் அவருடைய இறையில் முழுவதும் அகஸ்டின் மற்றும் மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்களிடம் இருந்து அவர் தொகுத்ததுதான். ஜான் கால்வின் எதையும் அவர் உருவாக்கவில்லை. இஸ் நைதர் எ இன்வென்டர் நார் ஒரிஜினேட்டர். விளங்குதுங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சிந்திக்கணுங்க. ஒரு கருத்து சொல்றேன்னா அது என்ன நான் சொல்றோம், தத்துவத்துக்கு கிரேக்கர் தானா, அதை மாத்திக்க முடியுமா? நம்ம இன்னைக்கு மாத்திருவீங்களா நீங்க? இல்லை சார், இல்லை சார், அப்படிலாம் ஒண்ணு இன்னத்தை வளருவீங்க நீங்க. அந்த மாதிரிங்க வேத இறை இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஜெர்மானிய இறையிலாளர்களை விட வேற யாரும் ஒரு படி அதிகமா சிந்திக்கல. அதோடு நிறுத்திக்கலாம். அப்ப அதை நம்ம படிக்கணும், அதை பத்தி ரொம்ப யோசிக்கணும். அந்த எராஸ்மஸ் சொன்னாரு, மனிதன் பிறப்பில் நல்லவன், படைப்பில் நல்லவன், கடவுள் சாயல் பெற்றவன், ஆகினாலே கடவுளின் ஆற்றல் அவனுக்குள்ளே இருக்குது. ஆகவே ரட்சிப்பு என்பது தெய்வ செயல் அல்ல, அது மனித மனமாற்றம். இப்படிலாம் படிக்கணும். இறைஞர் சும்மா வந்து போய் நிறுத்தா எப்படிங்க தெரியும்? படிங்க. வாலிபரிங்க யாராச்சும் இங்கெல்லாம் இன்டர்நெட்லாம் வச்சு எராஸ்மஸ்ன்னு போட்டு பாருங்க, உங்களால படிக்க முடியுதான்னு பாருங்க.
அப்பொழுதுதான் மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் இதுதான் என்ன சொல்ற இறையில் போ. மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் விட எரஸ்மஸ் வயதில் மூத்தவர், ஆமா சிறந்த கல்வியாளர், கத்தோலிக்க போப்பினுடைய ஆமா அதிகாரம் பெற்ற ஒரு இறையிலாளர். அப்ப அந்த எரஸ்மஸ் தான் மார்ட்டின் லூத்தர் ஐயர்கள் எதிர்த்து ஒரு புத்தகம் எழுதினாங்க. இந்த புத்தகத்தின் பேர் Man is a born slave. மனிதன் என்பவன் பிறவி அடிமை. ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு லுத்தரன் பாஸ்டரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஐயா இந்த மாதிரி புஸ்தகம், ஐயா நான் கேள்விப்பட்டதே இல்லைங்கன்றாரு. அப்படின்னா லுத்தரன் பாஸ்டர்னு யோசிக்க வேண்டியதா இருக்குதுங்க. அப்படிங்களாயா? அப்படி ஒரு புஸ்தகம் மார்ட்டின் லூத்தர் எழுதியிருக்காரா? ஆமாங்கய்யா. எவ்வளோ எவ்வளோ பெரிய சத்தியத்தை எப்படி மூடி மறைச்சிட்டாங்க பாருங்க. Man is a born slave. அதான் வேதத்தினுடைய போதனை. மனிதன் என்பவன் அடிமை. எதற்கு? எல்லாவற்றுக்கும் அவன் அடிமையாக மாறி போகிறான். சரிங்களா? இப்படி அடிமையாக்கப்பட்டவன் எப்படி ஆற்றலை வெளிப்படுத்த முடியும்? அப்படியே ஒரு சிந்தனை பண்ணினே வாங்க. நம்ம யோபு தான் படிக்கிறோம். ஏன் சார் யோபுக்கு சக்தி இல்லை? ஏன் இவரு இவ்வளோ புலம்பின்னு இருக்கிறார், புலம்புறார்? அதை நான் ஒப்பாரி என்று சொல்ல விரும்பவில்லை, புலம்பல் என்று நாம் சொல்லலாம். அதாவது இல்லையா, யோபு எந்த காலகட்டத்திலும் கடவுள் இல்லை என்கிற நிலைக்கு வரல, கடவுள் நீதியற்றவர் என்று அவன் சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானதுதான் இறையில். ஆனால் இவ்வளவு மகா உன்னதமான கடவுள் ஒரு அற்ப பிறவியாகிய மனிதனோடு ஏன் அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவனுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு யாரும் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. முடிவிலே கடவுள் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். அதான் அந்த யோபு புத்தகம். நல்லா கவனிச்சிங்களா? ஆனா கடவுள் ஏன் யோபினுடைய வாழ்க்கையில இவ்வளவு கடுமையான ஒரு சோதனையை அனுமதித்தார்? அது ஒரு நமக்கு ஒரு படிப்பினை. அதான் நான் சொன்னேன், உங்களுடைய ஆற்றலை நீங்க அளவிட முடியுமா? திரும்பி கேட்கிறேன், அது விசுவாசமா இருக்கலாம், இல்ல அன்பா இருக்கலாம், அல்ல பரிசுத்தமா இருக்கலாம், எதுனா எடுத்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அளவிட முடியுமா? அது தெரியல சார்னா உங்களை பத்தி என்ன சொல்ல சொல்றீங்க? வேத பாடத்தில் இதெல்லாம் நான் பேசி முடிச்சுட்டேன். இப்ப என் பேரன் இருக்கிறாங்க, இங்க இருக்கிறானா என் தெரியலையே, அவனுக்கு 4.5 வயசுங்க. அவன்கிட்ட இந்த ஸ்கேல்னு சொல்றல, 1 அடி அளவுகோலை கொடுத்து, டேய் உன் உயரத்தை அளந்து சொல்டானா சொல்லுவான். எங்க உக்காந்துக்கிறான்னு தெரியல, இருக்கிறானா? இருக்கிறான். செய்வான்றீங்க? அவன்கிட்ட அந்த இல்லையா 1 அடி அளவுகோலை கொடுத்து உன் உயரம் என்னப்பான்னு சொல்லுனா சொல்லுவானா? செஞ்சிடலாமா? செய்ய மாட்டான். அப்ப உங்களுடைய ஆற்றலை நீங்கள் அளக்க முடியவில்லை என்றால் நீங்கள் யார், அந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வேற என்ன சொல்ல சொல்றீங்க? வேற என்ன சொல்ல சொல்றீங்க சொல்லுங்க. யூ கேனாட் மெஷர் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த். நான் விசுவாசி, நான் பெரிய கிறிஸ்தவன், இன்னும் பெரிய கிறிஸ்தவன், மெட்ராஸ் பாஷையில வேலைக்காவாது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16:3 திரும்ப அங்க ஒரு உதாரணத்தை சொல்ற. நியாயாதிபதிகள் 16:3 நடு ராத்திரியில் எழுந்து கோட்டை வாசல் கதவுகளை அதில் 2 நிலைகளை பிடித்து தாழ்பாலோடு கூட அதை பெயர்த்து
தன் தோளின் மேல் வைத்து என்னப்பா எப்ரோனுக்கு எதிராயிருக்கிற மலை உச்சியின் மேல் சுமந்து கொண்டு போனான். இந்த காட்சி கண்ணு முன்னால கொண்டு வந்துட்டீங்களா? சிம்சோனினுடைய ஆற்றல் அவனை காசா பட்டணத்திலே பெலிசியர் சூழ்ந்து இன்றைக்கு அவனுக்கு முடிவு கட்டணும்டான்னு முடிவு கட்டானுங்க. அந்த கோட்டையை சுற்றிலும் பதிவு இருந்து நாளை காலையில அவுட். சிம்சோன் நடுராத்திரியில எழுந்து கோட்டையின் வாசல்களை நிலைகளோடு, நிலைனா புரியுதுங்களாமா, நிலை அங்க போட்டிருக்கோம் பாருங்க, அந்த நிலைகள் செவுத்துல இருக்கும், அது ஒன்றரை அடி இருக்குங்க உள்ள இரும்பு, அந்த நிலைகளோடு அப்படியே பெயர்த்து தோளின் மேல் வைத்து எங்கம்மா போனா மலை உச்சிக்கு. அந்த கோட்டை கதவுனுடைய எடை எவ்வளவு இருக்குன்றீங்க? குறைந்தது 5 டன் முதல் 6 டன். அதை அப்படியே தூக்கினே எப்படி நடந்து போலங்க, மேல போய் நிற்கலாம். இதுதான் ஆற்றலுடைய ஒரு அடையாளம். உங்களுக்கு ஏதாச்சும் ஆற்றல் இருக்குதா? புரியுதுங்களா? சும்மா நான் விசுவாசி விசுவாசினா என்ன விசுவாசி? கர்த்தர் யோபை பலப்படுத்த சித்தம் கொண்டார். யோபின் வாழ்க்கையின் மூலமாக கடவுள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேகமாக ஒரு சில குறிப்புகளை சொல்லுகிறேன். இந்த 10 அதிகாரத்தில் யோபு கடவுளுடைய நற்குணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். The goodness of God. அது எங்க நீங்க பார்ப்பீங்களானால் இல்லைங்களா, 8 வசனம் முதல் 12 வசனம் முடிய வருகிற அந்த வசனங்களிலே யோபு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து கடவுள் எவ்வளவு நல்லவர், நன்மை சொருபி என்பதை வெளிப்படுத்துகிறார். கவனிச்சிங்களா? அதனால தான் சொன்னேன், யோபினுடைய ஆற்றல் மிக ஆச்சரியமானது. கேட்கிறேன், யோபுக்கு பைபிள் இருந்துச்சா? யோபு இப்படிப்பட்ட சபையில் இருந்தாரா? யோபுக்கு ஜபனா என்னன்னு தெரியுமா? எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம் ஜபம்லாம் நம்ம, ஆனா ஜபம் தான் பண்றது இல்லை. சிந்தனை பண்ணுங்கம்மா, என்ன இருந்தது யோபுக்கு? எப்படி யோபு இவளை செய்து முடித்தார் அல்லது சொல்ல முடிந்தது? நமக்கு இவ்வளவு இருக்குது, ஆனா ஒன்னும் உருப்படியா ஒன்னும் சொல்லவும் தெரியல செய்யவும் தெரியலையே. இவ்வளவு வெக்கமான ஒரு காரியம், இவ்வளவு பெரிய வேத சத்தியம் நம்ம கைகளில் இருந்தோம், அதை சொல்லவும் தெரியல புரிஞ்சுக்கவும் தெரியல. அதை கர்த்தருடைய பட்டயமாக பயன்படுத்தி சத்துருவை ஜெயிக்கவும் தெரியல. நமக்கு என்னத்துக்குங்க ஒரு கிறிஸ்தவன்னு பெயர், எப்படி நியாயம் சொல்லுங்க? என்ன இருந்ததுங்க அவருக்கு? யோபினுடைய தியாலஜி யோசனை பண்ணீங்களா? என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யோபு கடவுளை பற்றி அறிந்திருந்த சத்தியங்கள் எவை என்ன? நான் சில வாரங்களுக்கு முன்னதாக ஆரம்ப காலத்தில் சொன்னேன், யோபு ஆபிரகாமின் சம காலத்தில் வாழ்ந்த மனிதன். யோபுக்கு கடவுளின் வெளிப்பாடு நோவாவின் மூலம் கொடுக்கப்பட்டது. எப்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே வண்ணமாக யோபுக்கு கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆக எழுதப்பட்ட வேதம் கிடையாது. ஆபிரகாமுக்கு பல முறை நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 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 கர்த்தர் ஆபிரகாமுக்கு வானத்தையும் எல்லாத்தையும் கண்டு பேசினார்.
யோபுக்கு ஏதாச்சும் பேசினார்னு நீங்க படிச்சிருக்கீங்க? நான் இன்னும் படிக்கிறீங்களே, 10 அதிகாரம் வந்துட்டோம், நான் இன்னும் படிக்கல. கடவுள் கடைசியில தான் பேச போறார். நான் இதுவரைக்கும் யோபுக்கு a personal encounter, personal revelation, personal vision என்று ஒன்றும் யோபுக்கு கொடுக்கப்படவில்லை. நல்லா அழுத்தம் திருத்தமா புரிஞ்சுங்க. இப்படிப்பட்ட ஒரு யோபு எப்படி இவ்வளவு ஆழமான உண்மைகளை அவர் வெளிப்படுத்த முடியும்? நான் படிக்க படிக்க அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அவர் சும்மா புலம்பின் இல்லையே, வார்த்தை படிச்ச ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே இல்லையா? ஆமா, பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. அதனால தான் நான் சொன்னேன், எபிரேய பின்னணி இல்லாத காரண காரியத்திலும் யோபின் புத்தகத்தை தேவன் தம்முடைய வேதத்திலே ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியங்க, எவ்வளவு ஆச்சரியங்க. யோபினுடைய இறையியல் என்ன தெரியுங்களா? மிக எளிமையானது. மூன்று வாக்கியத்தில் அடைக்கலாம். கடவுள் சிருஷ்டிகர், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு, God is my creator. ஒன்று ரெண்டு இல்லைங்களா? ஆபிரகாம் சொன்னா பாருங்க, கடவுளுக்கு எல் ஷடாய், கடவுள் சர்வ வல்லவர். ஆனால் அந்த வல்லமை எப்படி செயல்படுகிறது அப்படின்னு யோபுக்கு தெரிய, கடவுளின் வல்லமை இயற்கையிலும் மனித வாழ்விலும் மனித சூழ்நிலைகளிலும் அது எப்படி செயல்படுகிறது, he never understood. ஆனால் அதை குறித்து அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். சரிங்களா, வல்லமையை அறிந்திருந்தார். ஆனால் கடவுளின் ஆளுகையை யோபு புரிந்து கொள்ளவில்லை. அது அவருக்கு மறைக்கப்பட்டது. நமக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? He could feel and understand the omni power, omnipotent of God. கடவுளுடைய எல்லையில்லாத வல்லமையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவருடைய ஆளுகை, இந்த உலகத்தை எப்படி ஆளுகிறது என்பது அவருக்கு புரிந்து கொள்ள முடியாது. இப்படிதான் நாம கூட இருக்கிறோம். மூன்று, God is righteous. கடவுள் பரிசுத்தமானவர், நீதியுள்ளவர், நியாயாதிபதியானவர், அவ்வளவுதான். அப்ப யோபினுடைய அனுபவத்திலும் அடிப்படையிலும் என்ன புரிந்து கொள்கிறோம்? கடவுள் நீதியுள்ளவராக இருக்கிறபடியினாலே அவர் நீதிமானை என்ன பண்ண வேண்டுங்க, ஆதரிக்க வேண்டும், துன்மார்க்கனை அழிக்க வேண்டும். அதான நீதி. ஆனால் என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யலையே. அங்க சொல்றார் பாருங்க, மறுபடியும் படிக்கலாங்களா? என்ன சொல்றார், 15வது வசனம், நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ, நான் அழிந்து போவேனாக. படிங்க, நான் நீதி மானாய் இருந்தாலும். ஆமா, ஐயோ, இந்த பரிசுத்த கடவுளுக்கு முன்னதாக என்னை நீதிமான் என்று நான் உரிமை பாராட்ட முடியுமோ? முடியாதே. போதும் போதுங்க, போதும், அவ்வளவுதான். அந்த ரெண்டு கருத்து தான். ஆக கடவுள் நீதியுள்ளவர், அந்த கடவுள் என்ன செய்ய வேண்டும்? துன்மார்க்கனை அழிக்க வேண்டும், நீதிமானை காக்க வேண்டும். நிறைய பல முறை படிச்சுட்டு வரோம், திருப்பி திருப்பி மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கட்டாயமா நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை வரும், ஒரு துன்பம் வரும். அன்னைக்கு புலம்பின்னு இருக்காதீங்க. புலம்புறதுக்காக நாம் விசுவாசிகளாக மாற்றப்படவில்லை. ரொம்ப காரணத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். எத்தனை முறை சொல்லிட்டு, மரணமே உன் கூரெங்கே என்று சொல்லக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள் எனக்குள் காணப்பட வேண்டுமே ஒழிய, ஐயோ போயிட்டார, ஐயோ போயிட்டார, ஐயோ போயிட்டார, இதுக்குதான் ஒரு கிறிஸ்தவமா? என்ன செஞ்சுன்னு நீங்க யோசனை பண்ணுங்கம்மா. ஆக யோபினுடைய பிரச்சனை
என் மனசாட்சி அறிந்து, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாதுங்களே. நம்ம சொல்கிறோம்ல சார், என் மனசாட்சி அடிப்படையில் நான் தவறு செய்யலை சார். அப்படி யோபு சொல்லுகிறார் இந்த பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக, என் மனசாட்சி அறிந்து நான் செய்யவில்லை, இருந்தாலும் நீர் பரிசுத்த தூய கண்ணர், உம்முடைய பார்வைக்கு முன்பாக இல்லைங்களா. 14 வசனம் படிங்க, 14. ஆமா, நான் ஒரு திரு தவறு செய்வேன் ஆனால் கூட அதையும் நீர் விசாரிக்க முடியும். அப்ப 4வது இறையியல் கோட்பாடு என்ன? யோபின் இறையியல் கோட்பாடு, இந்த பரிசுத்த கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். என்னுடைய சிந்தனைகள், என் ஆசைகள், என் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கடவுள். அவருக்கு முன்பாக நீதிமான் இருக்க முடியுமா இல்லைங்களா? சொல்ற பாருங்க, யோபு 9:2. தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? ஐயோ, படிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னா என்னைக்கு புரிய போதுங்க? அது ரொம்ப படிக்கணுங்க பிரதர், இந்த பழைய தமிழ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பைபிள் அப்படியே போராடணும், படிச்சு படிச்சு படிச்சு. மனுஷன் தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு மனுஷன் நீதிமானா இருக்க முடியும் சரிங்களா? அது மாத்திரமல்ல, 4வசனத்தில் சொல்லுகிறார், அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை கேள்வி கேட்கவோ கடவுளை எதிர்க்கவோ எந்த மனிதனுக்கு முடியும்? ஆகவே யோபு மறுபடியும் சொல்றாரு, நான் கடவுளுக்கு முன்பாக நீதிமான் என்று நான் சொல்ல முற்படுவேன் ஆனால் அதுவே கடவுளுக்கு விரோதமா பாவம் ஆயிடுமே. ஐயோயோ, ஏன்னா என் வார்த்தையெல்லாம் பாவம். சரியா வணங்கிட்டீங்களா? I cannot justify myself. I cannot prove my innocence. முடியாது. அப்படி நான் அதுக்கு முயற்சி செஞ்சாலே அதுவே பாவம் ஆயிடும். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள கடவுள். சொல்லிட்டு இவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுள் அற்ப மனிதனாகிய என்னிடத்துல ஏன் போராடி கொண்டிருக்கிறார் எனக்கு விளங்கலையே. யோசனை பண்ணீங்களாம்மா? திருப்பி இன்னொரு கருத்து சொல்றாங்க, அதெல்லாம் ரொம்ப ஞாபகமா வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் திருப்பியும் சொல்லுவேன். இன்றைக்கு இந்த பக்தியை 3 விதமா நம்ம புரிஞ்சிக்க செயல்படுத்த முற்படுகிறோம். முதல் விஷயம், அறிவுபூர்வமாக கடவுளை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். சார், எனக்கு கடவுள் தெரியும் சார், அவ்வளவுதான் சார், அது எனக்கு போதும் அப்படின்னு கொஞ்சம் பேர் நின்றுறோம். இது இந்து சித்தாந்தத்தில் சொல்ல வேண்டுமானால் ஞான மார்க்கம். ஆக கடவுளை அறிய வேண்டும் அறிய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மக்கள் கூட்டம் சரிங்களா? 2, சார் நான் பக்தி உள்ளவன், அப்படியே உணர்வு பூர்வமாக ஆராதிப்பேன், அப்படியே பாட்டு பாடினு வச்சுங்க அப்படியே வேர்வையா வரும், கை தட்டினு வச்சுங்க அப்படியே புரிஞ்சு எடுத்துடலாம் சட்டைய. அதாவது என்னுடைய பக்தியை என்னுடைய ஆராதனையிலே தொழுகையிலே என்னுடைய உழைப்பிலே நான் வெளிப்படுத்த முயற்சி செய்கிறேன், அதற்கு பெயர் பக்தி மார்க்கம். ஆடின்னு போறவங்க அந்த கேசுங்க, அதுங்கெல்லாம் இதுக்கு பேரு பக்தியா? உணர்ச்சி பூர்வமாக கடவுளோடு உறவு கொள்ள முயற்சிப்பவர்கள் அது ஒரு முடியாத காரியம். இந்த மாதிரி கருத்து நீங்க சாதாரணமா கேட்கறது இல்லைல்ல, நம்ம தொடர்ந்து படிப்போம். 3வது, மக்கள் தங்களுடைய கிரியைகளினாலே
நான் நல்லது செய்யறேன், நான் புண்ணியம் செய்யறேன், நான் காணிக்க கொடுக்கறேன், நான் ஜபம் பண்றேன், நான் உபவாசம் பண்றேன், நான் தாலி எடுத்துட்டேன், இப்படி சொல்லினுக்குறாங்க பாருங்க. இந்த கேஸுங்க அது கிரியை மார்க்கம். இதெல்லாம் விசுவாசம் அல்ல. நல்லா புரிஞ்சிட்டீங்களா? ஒரு அதிர்ச்சியா இருக்குதா? வீட்டில் போய் பொறுமையா சிந்தனை. ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், கிரியை மார்க்கம். சார் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன் சார், சார் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டேன் சார், சார் திருப்பந்தி எடுத்துட்டேன் சார், இதனால முடிஞ்சு போச்சா பக்தி? அவள்தானா பக்தி? இப்படிதான் யோபு நினைத்திருப்பார். ஏன்னா அதெல்லாம் அவர் செஞ்சார. அறிவு பூர்வமாக கடவுளை அறிந்திருந்தார், பக்தி பூர்வமாக கடவுளை தொழுது கொண்டார், பலி செலுத்தினார். பின்னால வருது, ஆமா, சன்மார்க்கனாக. அந்த வார்த்தை புரியுதுங்களா? சன்மார்க்கனாக அவர் நற்கிரியை புரிந்தார். இவைகளினாலே அவர் நீதிமான இல்லை. சார் ரொம்ப கஷ்டமா பேசிருக்கீங்களே. நல்ல, நீங்க ஏதாச்சும் அப்படி நம்பினீங்கன்னா அப்படி இல்லைங்க. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? சொல்றேன், வியாழக்கிழமை வந்து எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஞானமும் பக்தியும், அதாவது உணர்ச்சியும் கிரியையும் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்குமா? இங்கதான் ரோமன் கத்தோலிக்க சபை தவறு செய்தார்கள். திருப்பி சொல்லட்டுங்களா? புரிஞ்சிடுச்சா? உங்களுடைய கடவுளை பற்றிய அறிவும், அதாவது வேதத்தை நான் படிச்சிருக்கேன், உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள், நல்லா கவனிக்கணும், உங்களுடைய புண்ணிய கிரியைகள் விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்குமா? மத்தேயு 19 அதிகாரத்தில் அந்த வாலிப தலைவனாகிய ஜெபாலய தலைவனுக்கு அது கொடுக்கவில்லை. யோவான் 3 அதிகாரத்தில் இஸ்ரவேலின் போதகனாயிருந்த நிக்கோதேமுக்கு அது விசுவாசத்தை கொடுக்கவில்லை. அப்புறம் விசுவாசம் இல்லாமல் எப்படி தேவனுக்கு பிரியமாயிருப்பது? நீங்க தான் முடிவு சொல்லு. இப்படிலாம் இருக்கிறோம் பாருங்க, நம்ம இதை நம்பினு அதை நம்பினு. இங்க யோபுனுடைய அடிப்படை பிரச்சனை, யோபு விசுவாசி தாமா, ஆனால் அவன் விசுவாசத்தை கடவுள் இந்த அனுபவத்தின் மூலமாக வெளிப்படுத்த விரும்பினார். யோசனை பண்ணீங்களா? அதாவது விசுவாசத்துக்கு எத்தனையோ விளக்கம் கொடுக்கலாங்க. அது பரிசுத்தாவியானவருடைய ஈவு இல்லைங்களா? ஆனா ஒரு அதுக்கு இன்னொரு சின்ன ஒரு பிராக்டிக்கல் டெபினேஷன், ஃபேத் இஸ் அ டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். விசுவாசம் என்பது கடவுளை மட்டும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் சார்ந்திருப்பது. அதை தான் கற்றுக் கொடுக்கிறார் யோபுக்கு கடவுள். திருப்பி சொல்லட்டுங்களா? Faith is a total dependence on immortal God. சரி, 10 அதிகாரத்தில் 3 பிரிவுகள் இருக்குதுங்க. இந்த 10 அதிகாரத்தில் அதாவது பில்தாத் என்கிற தன்னுடைய நண்பனுக்கு யோபு பதில் சொல்ல முற்படுகிறார். ஆனால் யோபுக்கு தெரியுது அந்த நண்பர்கள் எல்லாம் மெய்யான அறிவற்றவர்கள். அதாவது யோபுனுடைய நிலைக்கு அவர்கள் அறிவற்றவர்கள். அவர்களுடைய அனுபவங்கள் யோபுக்கு இணையாக இல்லை. ஆகவே இவர்கள் என்னதுங்க, அலப்புண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? சும்மா புரோஜன் இல்லப்பா பேசினுங்கிறானுங்க அவனுங்க அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் யோபு. இப்போது 10 அதிகாரத்தில் அவர் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவர் அறியாமலேயே அவருடைய இதயம் கடவுளை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறது. அவர் கடவுளை குற்றப்படுத்த வேண்டும் என்றோ, கடவுளிடத்தில்
முறையிட வேண்டும் என்றோ அவர் ஆரம்பிக்கவில்லை. ஆனா அது அவரால் தவிர்க்க முடியல. தட் இஸ் வாட் ஹியூமன் நேச்சர் மீன்ஸ். புரியுதுங்களா? நம்ம கூட ஜபம் பண்றோம், ஜபம் பண்ணும்போது நம்மளை அறியாமலே ஏதோ கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட வேற வழி இல்லைங்களே. ஆங்கிலத்தில் வென்டிங் அவுட்னு சொல்லுவாங்க. We went out our feelings, our fears, our aspiration, our longings. இங்கே சொல்லுகிறார் யோபு, ஐயோ நான் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளியே வராமல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே ஆண்டவரேன்ற. இதெல்லாம் இதயத்தின் கதறல், குமுறல், ஏக்கம். அப்புறம் சொல்றார், கடைசியில் சொல்றார் பார்த்தீங்களா, ரொம்ப அருமையான விஷயங்கம்மா, 21-22 படிக்கிறேன். காரிருளும் மரண அந்தகாரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமும், மாமா ஒளியும் இருளாயிடுமா, இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போனா ரொம்ப நல்லா இருக்குமே ஆண்டவரேன்றார். விசா கொஞ்சம் கொடுங்க ஆண்டவர், நம்மளாம் அமெரிக்கா போகணும்னு விசா கேட்டுருக்கு. என்னப்பா நாங்க ஹரி இங்கிலீஷ்ல போய் படிச்சு பாருங்க, வாட் டஸ் இட் மீன். 22 நான் கடவுள்கிட்ட கேட்கிறாருமா, என் ஆத்துமா அமைதல் அடையவில்லை, என் சரீரத்துல வேதனை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, என் ஆத்துமா அமைதி அடைய மாட்டுகிறதே, ஆகையால் நான் சற்று இளைப்பாரும்படி. கடவுளை பார்த்து சொல்றார், எனக்கு கொஞ்சம் உற்று சாமி, ஐயோயோ சோதனை மேல் சோதனை என்றால் தாங்காது பூமி. யோசனை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்ய, எந்த அளவுக்கு யோபு தன்னுடைய உபாதைகளை கடந்து வந்தார். அதனால தயவுசெய்து படிங்க, மனக்கவலை ஏதாச்சும் உங்களுக்குள்ள இருக்குமானால். ஆமா, யோபு புத்தகத்தை அதிகமாக 3 உண்மைகளை சொல்லுகிறார். இதை சொல்வதற்கு காரணம் என்ன, நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், இவர் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். மனைவின்னு ஒரு உருவம் தாங்க இருந்தது, மறந்துட்டீங்களா? ஆமா, மனைவி என்கிற பெயரிலே ஒரு உருவம் இருந்தது. ஆனால் மனைவியினுடைய வாயிலிருந்து பிசாசின் வார்த்தைகள் வந்தது. அப்ப அந்த மனைவி என்ன செய்ய, என்ன துணையா இருப்பாங்க, என்ன உதவியா இருப்பாங்க, நான் என்ன பூசி விடுவாங்களா பொண்ணுக்கு? நான் பேசுறது புரிஞ்சுதா? மனைவின்னு ஒரு உருவம் இருக்குதுங்க, அது எனக்கு எந்த உதவி செய்ய அந்த நிலைமையில் இருக்கிறார். எல்லாவற்றையும் யோபு எழுந்து விட்டார். தன்னுடைய சரீரத்திலே எந்த அளவுக்கு வேதனையை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த துயரத்தின் மத்தியிலே கதறுகிறார், குமுறுகிறார், புலம்புகிறார். அதுல என்ன தப்பு இருக்குது? இட்ஸ் வெரி நேச்சுரல். அவ்வளவுதான் சார் செய்ய முடியும் ஒரு மனிதன். ஆக தன்னுடைய வேதனையை பார்க்கும்போது சுய பரிதாபத்தினாலே அவர் என்ன பண்ண தூண்டப்படுகிறார். செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்களும் சந்திருப்பீங்க அப்படிப்பட்ட மக்களை. நான் தூத்துக்குடியில் போனப்ப என்னுடைய மனைவியினுடைய தம்பி இறந்துட்டாரு. அந்த மனைவியை நான் சந்தித்தேன், இளம் மனைவி. அண்ணி அண்ணன் இப்படி இறந்துட்டாருங்க, இப்படி இறந்துட்டாருங்க, கிட்டத்தட்ட 2 முடிஞ்சிச்சு, இன்னும் அவர்கள் அந்த மன துயரத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் துன்பங்கள் நம்மை சுய பரிதாபத்துக்கு கொண்டு போகும். நம்ம எல்லாரும் விட யோபு ரொம்ப வித்தியாசமானவர். ஐயோ நான் கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இவ்வளவு ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தேனே, என்னை ஏன் முதலாவது கடவுள் கைவிட்டார்? ஒரு நிலை கடவுள் தான் அவர் என்னை சோதிக்கிறார் அல்லது என்னை வேதனைப்படுத்துகிறார். 2, என்னுடைய கூப்பிடுதலுக்கு கடவுள் பதில் கொடுக்கவில்லை. 3,
எனக்கு அதனால்தான் ஐயோ ஆண்டவரே என்ன கொஞ்சம் போனால் திரும்பி வராத தேசத்துக்கு கொஞ்சம் அனுப்பு சாமின்ற யார்கிட்ட அவர் போராட முடியும். ஆக சுய பரிதாபம் யோபை கதற வைக்கிறது இல்லைங்களா. வேதனை தன் சரீரத்தில் வேதனை வரும்பொழுதெல்லாம் சுய பரிதாபத்துக்குள்ளே அவர் நடத்தப்படுகிறார். இதன் மத்தியிலே சுய நீதி, அவருடைய சுய நீதி இன்னும் அவருடைய வேதனையை அதிகப்படுத்துகிறது சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலுமா கடவுள் நல்லவர், கடவுள் பரிசுத்தராக நீதி உள்ளவராக அவர் எப்போதும் நல்லவர் என்பதை அறிக்கை செய்கிறார் சரிங்களா. ஆனால் அதே நேரத்தில் கடவுளுடைய நீதியின் இடத்திலே அவர் வழக்காடுகிறார் இல்லைங்களா. கடவுளுடைய நீதியின் இடத்திலே அவர் வழக்காடுகிறார். பாருங்க இரண்டாம் வசனம் படிங்க. தேவரே நீ நீதிபரர், ஆகவே என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், எதற்காக என்னோடு வழக்காடுகிறேன் எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே சரிங்களா. சரி அது ஒன்று சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, அதாவது மூன்றாம் வசனத்துல நாம் சொல்ல வேண்டுமானால், தேவரே உம்முடைய வல்லமை உள்ள கிரியினால என்னை சிருஷ்டித்தி, தன்னுடைய வாழ்க்கை அப்படியே தொகுத்து சொல்ற, என்னை படைத்தவர் நீ, என்னை வாழ வைக்கிற தெய்வம் நீ, என் வாழ்க்கையில இவ்வளவு கிருபைகளை தந்துட்டு மூன்றாம் வசனம் பண்ணிங்க, இப்பொழுது நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றா இருக்குமோ. இங்க ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். கடவுள் சிருஷ்டிகர், படைக்கின்றார், கடவுள் பராமரிக்கின்றார், இது நமக்கு எல்லாம் புரியுது. ஆனா திடீர்னு கடவுள் அழிக்கின்றார், என்னத்துக்கு அழிக்கிறாரு சரியா கவனிச்சிங்களா. கடவுள் படைத்தார், ரொம்ப சந்தோஷம் சார். ஐயோ கடவுள் ஆதரிக்கிறார், ஐயோ ரொம்ப தோதரங்க. திடீர்னு கடவுள் அழிக்கிறார், ஏன் சார் கடவுள் அழிக்கிறார்? அதுதான் யோபுக்கு விளங்கல. அதாவது கடவுளுடைய அழித்தல் ஏன், கடவுள் ஞானத்தோடும் நீதியோடும் உண்மையோடும் அன்போடும் அழிப்பாரா? யோசனை பண்ணுங்க. நிறைய பேர் கேட்கிறாங்களே, கடவுள் ஏன் சார் என் கணவரை எடுத்துக்கிட்டார்? சில பேர் வாலிப வயசில் இறப்பாங்க, அப்போ தகப்பன்மார் சொல்லுவாங்க, ஐயா என் மகனை கடவுள் எடுத்துருந்ததுக்கு பதிலாக என்னை எடுத்துருக்கலாம் இல்லையா? யோசனை பண்ணு. கடவுளுடைய அழித்தல் என்கிற ஒரு செயலுக்கு கடவுள் விளக்கம் கொடுக்கிறதே கிடையாது. உங்களுக்கும் கொடுக்க மாட்டார், எனக்கும் கொடுக்க மாட்டார், யோபுக்கும் கொடுக்கல. நல்லா ஜாபம் வச்சுக்கொள்ளுங்க, அவர் தான் கடவுள். இதான் ஒரு தத்துவ ஞானி சொன்னான், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. கரெக்ட். நல்ல யோசனை பண்ணுங்கம்மா, கடவுள் எதற்காக விளக்கம் கொடுக்கலாம்? யார் நீங்களும் நானும்? பின்னால சொல்ற இல்லைங்களா, அங்க ஒரு வார்த்தை வருதுங்களா, எங்க வருதுங்க பாருங்க, ஒன்பதாம் வசனம், ஒன்பதாம் வசனம். ஆமா ஆமா. அப்ப பவுல் இந்த உதாரணத்தை ரோமர் 9 அதிகாரத்துல பயன்படுத்துகிறார். கடவுள் யார்? குயவன். நான் யார்? களிமன். களிமன் குயவனை பார்த்து என்னை ஏன் இப்படி உருவாக்கினேன்னு கேள்வி கேட்குமா? கேள்வி கேட்கா. அப்ப பவுல் அதை பயன்படுத்துகிறார், நாமும் கேள்வி கேட்க. உருவாக்கின தேவன் அதை அழிப்பதற்கு பூரண அதிகாரம் உடையது, அதோடு நிறுத்திடுன்றார் கடவுள்.
that differentiate creature from the creator. கடவுள் கடவுளாக இருக்கிறார், அவர் சிருஷ்டிகர்த்தா, நீங்களும் நானும் சிருஷ்டி. ஆக சிருஷ்டி சிருஷ்டிகரை பார்த்து கேள்வி கேட்க உரிமை கிடையாது. சிருஷ்டிகர் சிருஷ்டிக்கு பதில் சொல்ல கடமை கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் இதாங்க இறையியல், இதான் பைபிள். சில பேர் இங்க ஓடுறாங்க தீர்க்க தரிசனம், அங்க போயிடு, இன்னத்துக்கு தீர்க்க தரிசனம்ன்ற நான் எதுக்கு கோச்சுக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்க்கல, இப்போ ஒன்று கோச்சுக்காதீங்க, சொல்லட்டுங்களா. உங்க சாவு டேட்டு குத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? சும்மா புலம்பிருக்கிறீங்க, சாவு டேட்டு கொடுக்கலாமா உங்களுக்கு? எனக்கா அம்மா சந்தோஷமா இருப்பீங்களா? இருப்பீங்களா சொல்லுங்க, கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். என்னங்க பேசிட்டு இருக்கிறான், ஒரு பொருத்தம் இல்ல. நல்ல சிந்தனை பண்ணுங்க சகோதர சகோதரிகளே. கடவுள் ஞானம் உள்ளவர், அதுதான் சொன்னேன். விசுவாசம் என்பது என் அறிவையோ அனுபவத்தையோ புண்ணியத்தையோ சார்ந்து வாழ்வதல்ல, கடவுளின் சர்வ ஏகாதிபத்தியத்தை சார்ந்து அமைதி பெறுவது. கடவுள் எல்லாவற்றையுமானது. புஷ்பா அவங்க அம்மாவுக்கு 86 வயசு இந்த ஜூலை மாதம். அவங்க கிட்ட நான் பேசின வார்த்தை இதுதான், அம்மா நம்முடைய காலங்கள் என்னை ஏன் கடவுள் எடுத்துக்கல, அவங்க மகன் தான் இறந்துட்டான், கடவுள் என்னை எடுத்துக்காம மகனை எடுத்துக்கிட்டாரே பிரதர், நம்முடைய காலங்கள் கடவுளுடைய கரத்தில் இருக்குதுமா. நம்ம அவசரப்படுறதுனாலையும் நம்ம விரும்புகிறதுனாலையும் அவர் எதையும் செய்கிறது இல்லை. யோசனை பண்ணுங்க, உங்கள் இப்படி சுவாசம் சரியா இருக்குதுங்களா? ஆக இரண்டாவதாக நம்ம பார்த்துட்டோம், சிருஷ்டிக்கும் சிருஷ்டிகருக்கும் உள்ள உறவு, அந்த உறவிலே உருவாக்கின கடவுள் தமது நோக்கத்தை தமது திட்டத்தை தமது சிருஷ்டியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அது அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியணும்னு அவசியம். மூன்றாவதாக கைவிடப்பட்ட நிர்பந்த நிலையிலே யோபு இல்லையா, ஒரு அவநம்பிக்கை டெஸ்பாண்டன்சின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில், நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டவராக 18-22 வசனங்களிலே தன்னுடைய மனக்குமரலை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் பிறவாமல் இருப்பது நல்லது, நான் போனால் வராத தேசத்துக்கு போவது நல்லது, என் ஆத்துமா இழைப்பார நான் விரும்புகிறேன். சரிங்களா, இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் என்னமா? கடவுள் சிருஷ்டிகராக மனிதனுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அல்ல, அதுக்கு தலை வணங்கணுங்க. That is what faith means. இல்லைங்களா? தேவரே நீ நீதிபர, நீ செய்வதெல்லாம் உத்தமமானது, உமக்கு நான் தலை வணங்குகிறேன். That is the real worship. இல்லைங்களா? இரண்டாவது, இப்படி உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய திட்டத்தை மறைப்பதினாலே கடவுள் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். எழுதிட்டீங்களா? உங்களுக்கும் எனக்கும் தமது திட்டத்தை மறைப்பதினாலே தமது திட்டத்தை நிறைவேற்றுகிறார். மரியாளுக்கும் புரியல, எப்படிங்க ஒரு கண்ணகி கற்பவதியாது? யோசேப்புக்கு புரியல, எப்படிங்க ஒரு கண்ணகி கற்பவதியாது? என்ன சார் புரியற மாதிரி இருக்குதுங்களா? தமது திட்டத்தை மறைப்பதினாலே தமது திட்டத்தை நிறைவேற்றுகிறார் கடவுள். அவருக்கு பேர் தான் கடவுள். நான்காவதாக, தாம் படைத்த மனிதனை அவர் பூரணப்படுத்துகிறார். பர்ஃபெக்ஷன். உங்களிலும் என்னிலும்
ஆரம்பிக்கப்பட்ட நற்கிரியை பிலிப்பியர் 1:6 படி அவர் நம்மை பூரணப்படுத்த சித்தமுள்ளவராக இந்த உலகத்தின் பாடுகள் துன்பங்கள் போராட்டங்கள் மத்தியிலே நம்மை வழி நடத்துகிறார். How beautiful is beast. சரிங்களா? அது யோசேப்பா இருக்கலாம், அது மோசையா இருக்கலாம், தானியேலா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், பவுல் அப்போஸ்தலனா இருக்கலாம், ஒரு இளம் தீமோத்தேயா இருக்கலாம். கடவுள் இந்த துன்பத்தின் பாதையிலே நடத்துவதினாலே நம்மை பூரணப்படுத்துகிறார். தலைவனிக்கு நாம் ஜெபிப்போம். பயத்தோடு இந்த ஆண்டவரை ஆராதிப்போமா? நம்முடைய சிந்தைகளிலே அக்கிரம சிந்தை காணப்படுமானால் கடவுளை கேள்வி கேட்கிற சிந்தை, கடவுளுடைய ஞானத்தை கேள்வி கேட்கிற சுய நீதி, கடவுளுடைய அன்பை கேள்வி கேட்கிற சுய பரிதாபம், இவைகள் நம்மிலே காணப்படுமானால் ஆண்டவரே என்னை மன்னித்து நீரே என் சிருஷ்டிகர், நீரே என் மீட்பர், நீரே என் நியாயாதிபதி, நீரே என் வாழ்வு. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எங்கள் விசுவாசம் பலப்பட தேவரே உம்முடைய ஆளுகைக்கும் சித்தத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய். துன்பத்தின் மத்தியிலும் உம்முடைய நன்மை, உம்முடைய கிருபை, உம்முடைய உண்மை, உம்முடைய மாறாத அன்பை நாங்கள் உணர்ந்து உம்மிலே அன்பு கூற எங்களுக்கு உதவி செய். எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் நீர் இருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துவோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.